ஆதியே துணை, ஆதி நாயகரின் அனாதி தாயகம். ஆதிக்கு முன் ஆதியாகிய அனாதி பிரம்மம் எண்ணரும் கோடி கோடி காலங்கட்கு முன்னர் ஓர் இருட்கோளமாக இருந்தது. அது புராதனம், பரவஸ்து, ஓம், விஸ்வச்சுலா, நிர்விகார ரகிர்தம், கன்சுல் மகவியா, நிராமயம், கூடஸ்த பிரம்மம், அருண்மணி, இறைவன் என்னும் நாமங்களுக்கு உரியதாக இருந்தது. அந்த இருட்கோளம் சர்வ அண்ட சர அசையும் அசர அசையா பொருட்களையும் சேதன உணர்வு அறிவு அசேதன உணர்வு அறிவற்ற பொருட்களையும் தன்னுள் எசன்ஸ் வடிவில் பொதிந்து வைத்திருந்தது. அதில் ஒரு வேகவீச்சு உண்டாயிற்று. அந்த வேகம் சரகதி, சர்ப்பகதி, மயூரகதி, இடிகதி, மின்கதி, மனோகதி என்னும் அறுவகை வேகங்களின் மிக்கதாக இருந்தது. அதனாலே ஆகாயம், காற்று, அக்னி, நீர், மண் என்னும் பஞ்சபூதங்கள் உண்டாக்கப்பெற்றன. மேலும் சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்கள், பூமி, அதனுட்பொதிந்த மலைகள், வனங்கள், ஆறுகள், கடல்கள் முதலான 1008 அண்டங்கள் படைக்கப்பெற்றன. புழுக்கம், வித்து, அண்டம், சினை எண்ணப்பெற்ற 4 வகை பிறப்பிடங்களில் 84,100 உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பெற்றன. முதலில் செடி, பொடி, மரங்கள், பறவையினங்கள், ஊர்வன, நடப்பன, நீர்வாழ்வன என்னும் 5 தோற்றங்கள் படைக்கப்பெற்றன. அவை தொடு உணர்வு, நா உணர்வு, முகர்தல், பார்த்தல், கேட்டல் என்னும் 5 உடையனவாக அமைந்தன. இந்த 5 உயிரினங்கள் தான் குடியேற தகுதியற்றனவாக இருப்பதை இறைவன் கண்டான். இந்த 5 மனத்தால் சிந்தித்தல் என்னும் 6 அறிவை பொதிந்து வைத்து மனிதனை இறைவன் படைத்தான். அது 6 தோற்றமாயிற்று. அந்த மனிதனின் இதய மாளிகையுள் இறைவன் குடியேறிக்கொண்டான். இந்த 5 தோற்றங்களின் தலைமை ஸ்தானம் என்னும் 6 தோற்றமாகிய மனிதன் தன்னை அறிந்து தனக்கு ஆதாரமான இறைவனை ஒரு சர்க்குருபிரான் திருவருளால் இதயலோகம் திறப்பிக்கப்பெற்று அமரன் தேவனாவதை 7 தோற்றமாக இறைவன் படைத்தான். 7 தோற்றம் தேவன், அதற்குரிய வித்து மனிதன். ஆணவம், கண்மம், மாயை என்னும் 3 மலங்களால் தேவ ரகசியங்கள் தெரிய ஒட்டாமல் தடுக்கப்பெற்ற மனிதனின் இதயலோகத்தை திறந்து மறுபிறப்பு புனல் ஜென்மம் அருளி தேவனாக்கும் திருச்செயலுக்கு இறைவன் காலகாலங்கள் தோறும் குருமுகூர்த்தங்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் தீர்க்கதரிசிமார்கள், ஞானிகள், தேவர்கள், கர்த்தர்கள், பாரவான்கள், இறை தூதர்கள் முதலிய நாமத்திற்கு உரியவர்கள். ஒரு பெரிய நிலப்பரப்பினுக்கு உரிமையாளர் அந்த நிலப்பரப்பினை பல வயல்களாக பிரித்து நீர்ப்பாய்ச்சுவது போல இறைவன் தேசங்கள், மொழிகள், இனங்கள், காலங்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப மனித குலத்தை நெறிப்படுத்த அவதார புருஷர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் சிவபெருமான், விநாயக பெருமான், திருமுருக பெருமான், ஸ்ரீ கிருஷ்ண பகவான், கர்த்தர்கள், நபிமார்கள் முதலிய நாமங்கள் தாங்கி மனித வடிவுடன் இப்பூலையிற்கு வந்தார்கள். தங்களை நெறிப்படுத்தி உய்விக்க வந்த உத்தம புருஷர்களை தங்களைப் போலே மனித வடிவில் இருப்பதால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாததோடின்றி துன்புறுத்தவும் செய்தனர், கொலையும் புரிந்தனர். 7 சதுருகங்களில் கடைசி கலியுகமான இதில் தர்மம் தாழ்ந்தது, அதர்மம் பெருகியது. புலை, கொலை, களவு, கள், காமம் என்னும் பிறர் மனையாட்டி வாழ்க்கை, புகைப்பிடித்தல், பாதகங்களின் தாயகமான சினிமா பார்த்தல் என்னும் சப்தமா பாதகங்களால் மாந்திரினம் அலைக்கழிக்கப்பட்டது. பெற்றோர் துரோகம், குரு துரோகம், அரசுகோல் துரோகம் என துரோகங்கள் மலிந்தன. செப்பிடு வித்தை செய்பவர்கள், குறி சொல்பவர்கள், பொய் வேடங்கள் போட்டு உலகை ஏமாற்றுபவர்கள், தங்களை இறைவன் அவதாரங்கள் என கூறிக்கொண்டு மக்களை தீநெறிப்படுத்தும் போலிப்பாசாண்டியர்கள் செம்மறியாட்டு கூட்டங்களைப் போலே உலகெங்கும் மலிந்து கிடந்தனர்.